தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தீபாவளி ஸ்பெஷல். தீபாவளிக்கு வந்து எப்பயும் செய்கிற ஸ்வீட் செய்யாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்ம பழைய காலத்து மெத்தேடு படி தேன் மிட்டாய் செஞ்சுருக்கேங்க. தேன் மிட்டாய் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? நான் வந்து 4 டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசியை எடுத்துக்கோங்க. பொன்னி அரிசி எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வந்து பச்சை அரிசி எடுத்துட்டாலும் சரி, 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரைப்பாவு காய்ச்சிக்கலாம். இது பாவு காய்ச்சல் வரைக்கும், பாவுனா ரொம்ப பாவம் இல்லைங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கம்மியாக இருந்த போது கம்பிப்பாக தான் வரணுன்ட்லாம் இல்லை, ரொம்ப வரணுன்ட்லாம் இல்லை. அதுங்களை நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப பாகு மாதிரி வர வேண்டாம். பார்த்தீங்களா ஸ்லோவாகுது, கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த பதங்க, இந்த பதத்தில் இறக்கி வச்சுட்டு பேனை வச்சு நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றிக்குங்க. இப்போ நான் வந்து இதை வந்து மாவு ஆட்டி வச்சுட்டேங்க, நல்லா மிக்சிலேயே நான் ஆட்டி வச்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி பதத்தோடு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டுங்களேன், ரொம்ப கல்லாட்ட வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆட்டிருந்துட்டு போதுங்க. தோசை ஊற்றுற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் இட்லி பதத்தோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கலந்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இலக்கெட்டியாட்டிருக்குன்னு. நான் மிக்சிலே அரைச்சிட்டேன், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கிரைண்டில் அரைச்சிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் போட்டு கலந்து வச்சிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு என்ன காஞ்ச பிறகு அது வெந்து மேலே வந்த பிறகு எடுத்து சர்க்கரைப்பாவில் போட்டுருங்க. சர்க்கரைப்பாவு கண்டிப்பாக கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணுங்க, ரொம்ப ஆறிடப்போகுது. ஆறிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் சர்க்கரைப்பாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்தது வெந்த பிறகு இது இடத்து எடுத்துடலாங்க. சுட்டு முடிச்சாச்சுங்க. சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து 4 கப்பு அரிசி போட்டனால எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு குறைச்சிக்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.